நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல்துறை கோட்டத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் முன்னாள் ஏஎஸ்பி பல்வீர் சிங் இன்று மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் புருஷோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் புருஷோத், விவரங்கள். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல்துறை காவல் நிலையங்களில் வந்து விக்ரமசிங்கபுரம், கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் மூன்று காவல் நிலையங்களில் வந்து விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சூர்யா, சுபாஷ், வேதநாராயணன், அருண்குமார், செல்லப்பா இவர்களுடைய பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் வந்து அம்பாசமுத்திரம் முன்னாள் ஏஎஸ்பியாக இருந்த பல்வீர் சிங் மற்றும் அவருடைய தொடர்புடைய ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தொடர்புடையவர்கள் காவலர்கள் மீதும் வந்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில இந்த பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு சென்ற பின் அதில் தொடர்புடைய அனைவரையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டு அதன் விசாரணையை முதல்கட்டமாக சாராட்சியர் சேரன் மகாதேவி சாராட்சியர் அலுவலரிடமும், அடுத்த இரண்டாம் கட்டமாக உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில சிபிசிஐடி விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு முதல் முறையாக இன்னைக்கு நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து இந்த விசாரணை வந்துள்ளது. இந்த விசாரணையில் வந்து பாதிக்கப்பட்ட சுபாஷ், வேதநாராயணன், சூர்யா, அருண்குமார், செல்லப்பா ஆகியோர்களுடன் இந்த பல் புடுங்கிய விவகாரத்துல ஈடுபட்ட பல்வீர் சிங் மற்றும் காவல்துறை காவலர்கள் 15 பேர் மேற்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு விசாரணைக்கு முதல்கட்டமாக நேரில் ஆஜராகியுள்ளனர். இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணைக்கு பிறகு என்ன முடிவெடுத்தார்கள் என்பதை பின்னர் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புருஷோத்தமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.